வேலூர் மாவட்டம் சத்தாச்சாரியில் இருக்க பகு என் பேர் பரமேஸ்வரன். நான் தோட்டப்பாளையத்தில் வந்து மரக்கடை வச்சுட்டு இருக்கேன். என்னை பேட்டி காண வந்திருக்கும் சாணக்கியா டிவிக்கு முதல்ல என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் செஞ்சு உள்ள கலைப்படைப்புகளில் பூஜாக்கள்னு சொல்லிட்டு ஒரு மூணு விதமாக தயார் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் வந்து இந்த அந்த காலத்தில் ராஜாங்க காலத்தில் அவங்க ராஜாங்க பயன்படுத்தக்கூடிய அந்த தண்ணீர் எல்லாம் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். நம்மெல்லாம் வந்து டேபிளில் ஜக்கு பயன்படுத்துகிறோம். அந்த காலத்தில் வந்து ஒரு பீங்கானாலான கூஜா. அந்த கூஜாவில் வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா வேறுபட்ட தன்மையில், அதாவது தண்ணீரை ஒரு பக்கம் ஊற்றினோம்னாக்கா ஊற்றின வழியாக தண்ணி திருப்பி ரிட்டர்ன் ஆகாது, அதுக்கான பிரத்யேகமான குழாய் வழியாக தான் வெளியே வரும். அது மாதிரியான அந்த காலத்தில் ரெண்டு விதமான கூஜாக்கள் இருந்ததுங்க. ஒன்று வந்து ஃப்ரண்ட் சைட்லேயும் இன்னொன்று பேக் சைட்லேயும் ஊற்றினோம்னாக்கா வரும். அது அந்த வழியில் வந்து தண்ணி விடுவார். நான் இந்த இப்போ அதுங்களுடைய கலை நுட்பத்தையே கண்டுபிடிச்சி ஒரு மூணு விதமான கூஜாக்கள் தயார் பண்ணியிருக்கிறேன். ஒன்று ஃப்ரண்ட் வழியாக ஊற்றினா ஃப்ரண்ட் வழியாக வராது, அதுக்கான பிரத்யேகமான குழா வழியாக தான் வெளியே வரும். ரெண்டாவதாக ஒரு ஜார் செஞ்சுருக்கிறேன், அதில் பின்பக்கமாக தண்ணீர் ஊற்றினா நிமித்தி வச்சோம்னாக்கா அந்த தண்ணீர் வந்து லீக்கேஜ் ஆகாது, அதுக்கான பிரத்யேகமான குழா வழியாக தான் வரும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து புதுமையாக மூணாவதாக வந்து இன்னொரு ஜார் தயார் பண்ணியிருக்கேங்க. அது வந்து ஃப்ரண்ட் வழியாகவும் தண்ணி ஊற்றலாம், பேக்கில் வழியாகவும் தண்ணி ஊற்றலாம், ரெண்டு பக்கம் வச்சு டேபிளில் வச்சாலும் எந்த வகையிலும் தண்ணி கசியாது. அதுக்குன்னு பிரத்யேகமான அந்த குழா வழியால் தான் வரும். இது புதுமையான படைப்பாக இருக்குது. அந்த காலத்து நவாப்புங்க அந்த காலத்தில் பயன்படுத்தின பூஜாவை விட முற்றிலும் இது மாறுபட்டு ஒரு திறமை அருமையான ஒரு அமைப்பாக படைப்பாக அப்படிஞ்சு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுமையாக ஒரு பொருள் உருவாக்கி இருக்கிறாங்க. அதாவது குளத்தில் வந்து நீ யானை நீர் குடிக்கிறதுக்காக உட்கார்ந்து பார்க்கும்போது அது தும்பி கைக்கு எட்டாத வரையில் தண்ணி குளத்தில் தண்ணி நிறைஞ்சிருந்தால் கூட அந்த தண்ணி வத்தாதுங்க. அந்த தும்பி கையில் அது வாய்ப்புறதுக்கு கடிச்சிட்டு சொன்னால் அது உறிஞ்சி குடிச்சிட்ற மாதிரியும் அந்த குளத்து தண்ணீர் வந்து வெற்றி போகிற மாதிரியாகவும் ஒரு அருமையான படைப்பு படைச்சிருக்கிறேன். பாருங்கள் இதோட செய்முறை விளக்கம். இது வந்து பாருங்கள், இந்த ஜாரு ஒரு பக்கம் வாய் இருக்குது, பின்னாடி பக்கம்லாம் ஒன்றையும் கிடையாது, சிம்பிள். இப்போ இதில் இந்த வாய்ப்புற வழியமாக தண்ணீர் ஊற்றுறேங்க, பண்ணிட்டுருங்க. இது பாருங்க, இது கவுத்தாக ஒரு சொட்டு தண்ணீரும் வெளியே வரல பாருங்க. அதே எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்டில் போட்டோம்னா அதே தண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாருங்க, இந்த ஜார் பாருங்கள், ஃப்ரண்ட்டு பக்கம் கிடையாதுங்க, பின்னாடி பக்கம்தான் இருக்குன்னு வழி போகிற வச்சுருக்கு. இந்த ஜாரில் அதே தண்ணீர் பாருங்கள், தண்ணீர் ஊற்றுறங்க. இது பாருங்கள், ஊற்றுன தண்ணி வெளியே வராது. அதுக்கான பிரத்யேகமான தண்ணி இது ரெண்டே ஜாதுங்க. இது மூணாவது ஜாது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து இதிலே அமைச்சிருக்கேன். இது புது விதமான ஒரு அமைப்புங்க. இதில் ஃப்ரண்ட்டு பக்கம் தண்ணி ஊற்றுறங்க, பாருங்கள் கவுத்தா தண்ணி வரல. இதில் பின்னாடி பக்கமும் தண்ணி ஊற்றுறேங்க, அதுலேயும் தண்ணி வராதுங்க. இதுக்கு பிரத்யேகமாக அந்த வழி ஃப்ரண்ட் சைடில் தண்ணி. இது இந்த இரண்டையும் சேர்ந்து அதோட மூல ஃபார்முலாவை வச்சு இது தயார் பண்ணியிருக்கேன். இது முற்றிலும் வேறுபட்ட ஒரு. இது மட்டும் இல்லாமல் புதுசாக யானை வடிவில் ஒரு பொருள் உருவாக்கியிருக்குங்க. இதில்
இந்த யானைக்கு தும்பிக்கை வரைக்கும் தண்ணி படாத வரையில் அந்த தண்ணி அப்படியே குளத்தில் நிற்கும். அந்த தும்பிக்கையில் பட்டால் மட்டுமே தண்ணி மொத்தமே ட்ரை ஆகிடுங்க. அது விதமாக அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள், பாருங்கள் தண்ணி ஊற்றுறேன், அப்படியே இருக்குது பாருங்கள், அப்படியே இருக்குது. இப்போது தும்பிக்கையில் படும் வர, தும்பிக்கையில் பட்டுச்சுங்க, அந்த தும்பி கையில் உள்ளே படணும் பாருங்கள், உள்ளே போயிடுதுங்க பாருங்கள். மீண்டும் ஒரு முறை தண்ணீர் தும்பிக்கையில் படுற வரைக்கும் மோசமாக இருக்குது, அந்த வாயில் படணும், அந்த வாய்ப்புறத்துக்கு போய் பட்ட உடனே பாருங்கள் எல்லா தண்ணியும் பாருங்கள் ட்ரை ஆகி போயிடும், குளம் வற்றி போகிற மாதிரி. இது ஒரு அருமையான படைப்புங்க என்னோட. இது போன்ற கலைப்பொருட்கள் எல்லாம் வந்து இப்போது வெளியில் வந்து வரும்போது இது இளைஞர்கள் வந்து ரொம்ப விரும்புவதாக அறிகிறோம். இவங்களுடைய ஊக்குவிக்கின் பேரில் தான் நாங்கள் வந்து இன்னும் புதியமையான கலைப்பொருட்களை வந்து படைக்க முடியும்னு சொன்னாக்கா நம்மளுடைய இளைஞர்களுடைய ஒத்துழைப்பும் அவங்களுடைய ஆவலும் வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்களோட ஊக்குவிப்பு தான் எங்களை வந்து பின்னாடி வந்து மேலுக்கு கொண்டு வர வழிவகுக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சப்போர்ட்டாக இளைஞர்களும் வந்து முன் வந்தாங்கன்னு சொன்னால் இது மாதிரியான தொழில்நுட்பத்தை வெளியில் கொண்டு வர்றதுக்கு உதவியாக இருக்கும், அவங்களும் அதை அறிஞ்சிக்கொள்ள ஆவலாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம்.